ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் இனிய உலகம். இன்னைக்கு என் இனிய உலகம்ல நம்ம ஒரு வ்ளாக் ஸ்டைல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் நியூ இயர் அன்றைக்கும் அண்ட் முன்ன நாள் என்ன பண்ணேன் அப்படின்றத ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தமிழ் நியூ இயர்க்கு முன்ன நாள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடெல்லாம் அடிச்சு விட்டுட்டு வீடியோஸ் எல்லாம் பெருக்கி நல்லா மாப் போட்டாச்சு. ஸோ ஹால் முதல்ல ஹாலை முதல்ல ஒட்டடை அடிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், அப்புறம் உள்ளே பாப்பா தூங்கிட்டு இருந்ததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டடை அடிச்சுட்டு ஸோ அதே சைட் பை சைட் நான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து துணியும் போட்டாச்சு. ஸோ நான் ஒட்டடை அடித்து பெருக்கிறதுக்குள்ளே வாஷிங் மிஷின் முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் காய வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ஜி டாப் லோட் தான், டாப் லோட் வாஷிங் மிஷின் தான். ஸோ நல்லா இருக்குது. ஸோ ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த வாஷிங் மிஷின். ஸோ டைமர் வந்து அதுவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ 45 மினிட்ஸ் கிட்டே அது காமிச்சது. ஸோ அதுக்குள்ளே மற்ற எல்லா வழியும் நான் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஸோ நான் வந்து கொஞ்சம் சாமானம்லாம் கழுவ வேண்டியிருந்தது. ஸோ காலையில் கொஞ்சம் காலையில் ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ண வெஷல்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா சீக்கிரமாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சனையும் டீப் க்ளீன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ கிச்சனும் கொஞ்சம் ரொம்ப வந்து இதாக இருந்தது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் நல்லா டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நல்லா வெசலெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இந்த முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மிக்ஸி நான் வச்சுருக்க டேபிள் இதை நான் வந்து ஃபுட் வச்சுருப்பேன் எப்போவுமே ஃபுட் குக் பண்ணிவிட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன், ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர். ஸோ ஏன்னா என்னோடது மிக்ஸி வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்தது. ஸோ அதை தெளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே நியூஸ் பேப்பர்லாம் வச்சுட்டு ஆஃப்டர்நூன் மீந்த ஒயிட் ரைஸும் அப்புறமா மதியானம் வச்ச குழம்பும் இருந்தது, வெஜிடபிள் குருமா இருந்தது. ஸோ அதையும் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் வந்து மிக்ஸி பக்கத்தில் ஒட்டுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு. ஏதாச்சும் தெளிச்சா கூட, சட்னி ஏதாவது செய்கிறப்ப தெளிச்சா கூட ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் இப்போ அது க்ளீன் பண்ணி முடிச்சப்புறமா நான் என்ன பண்ணேன்னா வீடு வந்து ஃபுல்லாக பெருக்கிட்டேன். ஸோ நல்லா பெருக்கிட்டு மாப் போடணும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹாலை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீனாக பெருக்கிட்டு அப்புறம் நல்லா வந்து மாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாம் ஃபுல்லாக பெருக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாப் தான் போட போகிறேன். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன் இந்த மாப் ஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம சாதா மாப் ஸ்டிக்கை விட இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டைமும் சேவ் ஆகுது, நம்மளுக்கு ரொம்ப நல்லா க்ளீனாக வந்து இது பண்ணலாம். ஸோ நம்ம ஆர்டினரியாக அந்த மாப் ஸ்டிக்கில் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புளியிறப்ப கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி அது ஸ்மெல் வரும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அது அந்த தண்ணி தேங்கியிருக்கிற அந்த கச்ச கச்சன்ற ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கும் இந்த மாப்போட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடது இந்த மாப்போட விலை வந்து பார்த்திங்கன்னா 775. ஏன் இது இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடது வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா டப் அந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்டீலாக இருந்தது கொஞ்சம் நாள் உழைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வாங்கியிருக்கேன். ஸோ பிளாஸ்டிக்காக இருந்தால் சீக்கிரமாக உடஞ்சிருது. ஸோ ஆல்ரெடி எங்கள் அம்மா பிளாஸ்டிக் வச்சுருந்தாங்க, அது சீக்கிரம் உடஞ்சதுனால தான் நான் ஸ்டீல் போட்டு வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய போட்டாச்சு இல்லைங்களா. ஸோ அதில் வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு துணி காய போட்டிருந்தது வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் போயிட்டு மேலே துணி காய போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது எடுத்துகிட்டு வந்தால் அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு, நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், கவுண்டர் டாப் வந்து எவ்வளோ வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது குக் பண்ணி வச்சுருந்தது. ஸோ ஓகே, எனக்கு க்ளீன் பண்ணலாம், ஈவினிங்காக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன், அதில் வந்து விம் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விம் லிக்விட் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் க்ளீனிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டவ் மேலே, ஸ்டவ்க்கு கீழே, அதே மாதிரி இந்த ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் மேலே லைட்டாக, ஏன்னா ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் வந்து மேபி அதில் வந்து தெளிக்க வாய்ப்பு இருக்கும் ஆயிலாம். ஸோ அதெல்லாம் லைட்டாக வைப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் எனக்கு அழுக்கு இருக்குன்னு தோணுதோ ஸோ அந்த இடத்துல எல்லாத்துக்குமே பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்னர் அதெல்லாம் எடுத்து தனியாக தான் க்ளீன் பண்ணுவேன். ஜஸ்ட் இப்போ சும்மா அது கொஞ்சம் நேரம் ஊறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes அதை வந்து அப்படியே விட்டுட்டேன்னா கொஞ்சம் எனக்கு சீக்கிரமாக இதாகிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சைடில் இருக்க அந்த மல்டிபர்பஸ்
ட்ரே இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னோடய சரவணா ஸ்டோர் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோலும் பார்த்துருப்பீங்க இந்த மல்டிபர்பஸ் ட்ரே வந்து. ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 2 weeks ஒன்ஸ் வந்து நான் அது வந்து நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஓகே, இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு, ஸோ ஒரு ஆயில் ப்ரூஃப் அந்த டவல் வச்சு நான் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இது க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிறது அந்த ராக்கியும் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே அதே மாதிரி அந்த ஆயில் ப்ரூஃப் டவலோட வச்சுட்டு கிச்சன் டவலில் வச்சு நல்லா வந்து வைப் பண்ணிக்கிறேங்க. ஸோ வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நல்லா நியூஸ் பேப்பர்லாம் போட்டாச்சு, அண்ட் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி என்னோடய கிச்சன் கவுண்டர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் அதில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆயில் ப்ரூஃப் அப்புறமா இந்த ஆயில் அப்புறமா இந்த நெய் அப்புறம் இதுக்கெல்லாம் கீழே வந்து நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கீங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ரேக், இதுவுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் லைட்டாக கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பைசஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து டீ தூள் காஃபி தூளுக்கு பதிலாக ஒரு ட்ரே வச்சு பாதாம் பிசின் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் அப்புறம் கேசரி பவுடர்லாம் அது மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ இதுவும் நல்லா வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்ப்ரே விம் அந்த ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்த அந்த இந்த நம்ம கிச்சன் வந்து இப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. ஸோ நல்லா லைட்டாக தண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜஸ்ட்டு நம்ம அந்த இது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சாமான கழுவாக யூஸ் பண்ணுற அந்த நாரை வந்து ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளோட கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒயிட் டவல் பண்ணுற டவல் வந்து வச்சு ஃபுல்லாக அந்த இதெல்லாம் தொடச்சி எடுக்கிறேன். ஸோ நல்லா தொடச்சிட்டு திருப்பி ஒரு புதுசாக ஒரு க்ளாத்தை வச்சு அகெயின் திருப்பி தொடச்சிடுவேன். ஸோ தட் எனக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக ஆகிடும். ஸோ இப்போ ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு டவலை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோடய கிச்சன் என்னதோ இந்த டவல் வச்சு இந்த எப்பவுமே இந்த ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் வச்சு தான் கடைசியாக நான் வந்து துடைப்பேன். ஸோ தட் எனக்கு ஆயிலோ இல்லை வாட்டரோ ஏதோ இருந்தால் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அந்த டவல் வந்ததுலேருந்து. ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நீங்கள் என்னோடய ஸ்டவ் வந்து அப்படியே புதுசு போல் அப்படியே செம்மையாக இருக்குது. ஸோ இது முடிச்சாச்சு. பழைய அன்றைக்கி நைட் வந்து இது க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் இருந்ததுனால ஸோ நான் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா ஜஸ்ட் சாம்பார் வச்சுருக்கேங்க. ஸோ ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ அது நல்லா வதங்கின அப்புறமா பருப்பு வேக வச்சிருந்த பருப்பு அதை வந்து நல்லா கடைஞ்சி அதில் சேர்த்துருக்கீங்க. ஆனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ரெசிபியாவது ஷேர் பண்ணலாமே. இந்த ஈஸியான சாம்பார் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடறேன். அந்த சாம்பார் பருப்பு வைக்கிற டைம் மட்டும் தான் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாம்பார் பொடி எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் கொஞ்சோண்டு பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி பெருங்காயம் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பெருங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கா கொத்தமல்லி இலையை நான் தூவி விட்டுட்டேங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு ரைஸும் இந்த சாம்பார் அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தோசை இந்த சாம்பார் செஞ்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றி நானும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு ஓகே சாமி கும்பிட்டு அப்புறமா வந்து தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் சாமி படத்துக்கும் பூவெல்லாம் வச்சு ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டி நானும் பாப்பாவும் கும்பிட்டுட்டோம். ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி தமிழ் நியூ இயர் அன்றைக்குமே ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அதனால் வந்து அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. சாமி நல்ல விளக்கெல்லாம் ஏற்றி அப்புறமா சாம்பிராணி போகையெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கே தோசை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து அவங்க சாமி கும்பிட்டது சொல்லி அவங்க பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. பொங்கல் சாம்பார் வடை சட்னி அப்புறம் கேசரி எல்லாம். ஸோ இதோடையே எங்களோட இதெல்லாம் நானும் பாப்பாவும் சாப்பிட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. நாங்கள் எதுவுமே செய்யவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இது முடித்து சாப்பிட்டு முடித்து எடுத்து வச்ச உடனே மேலே இருக்க அவங்க அந்த அக்கா வந்து என்ன கொடுத்தாங்கன்னா பாயாசமும் வடையும் கொடுத்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து முடிச்சிருச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து சேனல் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் என் உலகம் என் வீடு அப்படின்றவங்க தான் வந்து அந்த அக்கா தான் மெர்லின். ஸோ அவங்க வந்து அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க லவ்லி ஹோம் மேக்கர் நான்சி. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிஞ்ச அப்புறமா ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா நாங்கள் கோயில் கிளம்பி போயிட்டோம். ஸோ இது என்ன கோயில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலை வந்து பொன்னியம்மன் கோயில் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போரூரில் தான் இருக்குது. ஸோ ஓகே ரொம்ப நாளாக எனக்கு போகணும்னு ஆசையாக இருந்தது. ஓகே தமிழ் வீரனைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயாச்சு. ஸோ வந்து
இதான் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட் சைடு இது. ஸோ இப்போ வந்து உள்ளே கொஞ்சம் நாங்கள் போகிறப்ப க்ளோஸ் பண்ண, ஸோ பொன்னியம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ கார் வெளியில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே நிறைய சீரியலில் சன் டிவி ஜி தமிழ் மாதிரி எல்லா சீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு நிறைய பேர் தேடி இருக்கலாம். ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எங்கே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம போரூரில் தான் இருக்குது, அது இவ்வளோ கிட்ட இருக்குது, இவ்வளோ நாள் போகாமல் இருந்துமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இது பக்கத்துலே தான் இருக்குது. நீங்கள் வந்து மேப்பில் போட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்ரஸ் வந்து காமிச்சிருது உங்களுக்கு. மேப் வந்து மேப்பில் போட்ட உடனே, ஸோ நாங்கள் மேப் வச்சு தான் போகணும். ஸோ கோயில் இதெல்லாம் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா சீரியல்லையுமே, இப்படிதான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கோயில் முடிச்ச அப்புறமா நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் ஸோ கொஞ்சம் வெயிலாக இருந்தது, நாங்கள் போன டைமில் அவ்வளோவா யாரும் இல்லை. அப்போ ஸோ அங்கே வந்து டைமிங் எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட டைமிங்ஸ்லாம் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த போரூர் சிக்னல் கிட்டே வரப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பூர்விகா அந்த மாதிரி அந்த ஷோரூம் வந்து இருந்துச்சு, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஷைனிங்காக மினுமினுத்து இருந்துச்சு. ஸோ ஓகே, அதையுமே ஷூட் பண்ணலாம், பார்க்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தீங்க பாருங்கள். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த பூர்விகாவோட ஷோரூம் அந்த இது வந்து தெரியுது, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அது அப்படியே செம்மையாக பாருங்கள், ஜிகு ஜிகுன்னு அப்படியே இருந்துச்சு தங்கம் மாதிரி. இன்னும் இதோட இந்த விலாக் வந்து முடியுது. இதில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, தென் பாய், தேங்க்யூ.